Meow, meow. Hey, நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என் ஃபேமிலி மெம்பரான லெப்பர்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த லெப்பர்ட்ஸ் வந்து ஏஷியாலையும் ஆப்ரிக்காலையும் தான் நிறைய காணப்படுது. நிறைய மரம் உள்ள இடமும் அதுக்கப்புறமா அதுக்கிட்டே தண்ணி உள்ள இடம்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேமிலி மெம்பர் லெப்பர்ட்ஸுக்கு ஸ்விம் பண்ணுறதும் மரத்தை கிளைம் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு லைட்டு ஃபர்ரும் அந்த ஃபர்ல பிளாக் கலர் ஸ்பாட்ஸும் இருக்கும். என்ன ஒரு காமெடினா, அந்த ஸ்பாட்ஸுக்கே ரோசட்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. சில லெப்பர்ட்ஸ்லாம் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா, பிளாக் பேந்தர்னு சொல்லுவோம். நீங்கள் கூட மௌகிலி படத்தில் பக்கீரா பார்த்துருக்கீங்களே, அதுதான் பிளாக் பேந்தர். If you can't learn to run with the pack, one of these days you'll be someone's dinner. லெப்பர்ட்ஸ் டே ஃபூரா ரெஸ்ட் எடுக்கும். அது எங்கே ரெஸ்ட் எடுக்கும் தெரியுமா, ஏதாவது ஒரு ஒசரமான மரக்கிளையில தான் படுத்து தூங்கிட்டு இருக்கும். அப்போ எப்போ வேட்டையாடும், எப்போ சாப்பிடும்னு கேட்குறீங்களா? வேற எப்போ, ராத்திரியில தான். இது ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸ், அதுக்கப்புறமா குட்டி குட்டி மேமல்ஸ் எல்லாம் வேட்டையாடி சாப்பிடும். மோஸ்ட்லி இந்த லெப்பர்ட்ஸ்லாம் தனித்தனியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், கூட்டமாலாம் இருக்காது. ஆனால் அது குட்டியாக இருக்க போது அது அதோட மம்மி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அதோட மம்மி தான் அதுக்கு எப்படி மரம் ஏறணும், எப்படி நீச்சல் அடிக்கணும் எல்லாம் சொல்லித்தரும். 2 வயசு வரைக்கும் மம்மி கூட இருக்குமா, அதுக்கப்புறமா அதோட வேலையை பார்த்து தனித்தனியாக இருக்கும். இந்த லெப்பர்ட்ஸுக்கு கேட்குற திறனும் மோப்பம் பிடிக்கிற சக்தியும் ஜாஸ்தி தெரியுமா?